அதாவது நீரிளவு நோயால் அதாவது தொடர்ச்சியாக சிறுநீர் வெளியாகின்ற இந்த நோய் இப்படியான நோய்க்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் தொழுகையுடைய நேரங்களில் எப்படி மார்க்கத்தினுடைய அந்த வழிகாட்டல்களை பின்பற்றுவது சம்பந்தமான ஒரு கேள்வி இது தொடர்பாக எந்த ஹதீஸை அறிஞர்கள் ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் புகாரிலே இடம்பெறுகின்ற இருநூற்றி இருபத்தி எட்டாவது செய்தி ஆயிஷா ரதியு அல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி ஃபாத்திமத் மீத் ஹுபேஷ் ஃபாத்திம் அது அபி ஹுபேஷ் ரதி அல்லாஹ் அவங்க வந்து அல்லாஹுடைய ரசூல் சலஹம் வந்து அவர்கள் அதிகமாக உதிரப்போக்குள்ள ஒரு பெண்ணாக தான் இருப்பதாக அவர்கள் முறையிடுகின்றார்கள் தனது நிலையை சொல்கிறார்கள் அப்போது அவர் கேட்கிறார்கள் நான் தொழுகையை விட்டு விடலாமா என்று கேட்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் அதற்கு இல்லை என்று சொல்கிறார்கள் இது ஒரு வகையான நோய் இது ஒரு விதமான நோய் என்று அல்லாஹுடைய ரசூல் சல் அல்லா அவர் சொல்லிவிட்டு அதாவது அது மாதவிடாவுடைய இரத்தம் அல்ல மாதவிடாவுடைய இரத்தம் அந்த நிலை வரும்போது மாத்திரம் நீங்கள் தொழுகையை விட்டுவிடுங்கள் அது நின்று விட்டால் அதற்கு பிறகு உள்ள இந்த நிலை என்பது ஒரு நோயுடைய நிலையாக இருக்கிறது அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்காக உழு செய்து நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அவனவே அந்த மாதவிடாயிர நாட்களை மாத்திரம் கணக்கிட்டு அந்த நாட்களில் தொழக்கூடாது ஏனைய அந்த நாட்களை பொறுத்தவரையில் அது தொடர் உதிர என்பது என்பதொரு நோய் எனவே அந்தந்த உரிய நேரங்களில் உதவி செய்து தொழுது கொள்ளுமாறு நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் பணித்தார்கள் என்று இந்த ஹதிசே தான் இதற்கும் ஆதாரம் எடுப்பார்கள் அதாவது தொடர்ச்சியாக காற்று பிரிவது அல்லது தொடர்ச்சியாக இப்படி சிறுநீர் சொட்டு சொட்டாக வடியக்கூடிய இந்த இப்படியான நோய்களுக்கெல்லாம் இந்த ஹதீசிலிருந்து அறிஞர்கள் ஆதாரம் எடுப்பார்கள் அதில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் தொழுகையுடைய நேரம் நுழைந்தவுடன் அதாவது தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டதன் பிறகு அவர்கள் உதவு செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் உதவு செய்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தொல வேண்டும் என்றால் சிறுநீர் வெளிப்படுவது என்பது என்ன செய்யும் உதவ முறிக்கக்கூடிய விஷயம் அது என்ன செய்துவிடும் உதவை முறித்துவிடும் ஆனால் இது ஒரு நோயுடைய நிலை தொடர்ச்சியாக இப்படி நடக்கும்போது அது ஒரு நோயாளியுடைய சட்டத்தை தான் மார்க்கும் அதற்கு வழங்குகிறது எனவே அந்த அடிப்படையில் அப்படியான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டதன் பிறகு அவர்கள் உதவி செய்து தொழ வேண்டும் அதே போன்று அவர்களுடைய ஆடைகளில் அது படுகின்ற போது என்ன செய்யணும் அந்த ஆடைகளை அவர்கள் தங்களுடைய உள்ளாடைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுத்தப்படுத்தி தான் அவர்கள் அடுத்த ஒரு தொழுகைக்கு செல்வதாக இருந்தால் செல்ல வேண்டும் என்பதுதான் தான் அதில் உள்ள விளக்கம் அதற்குரிய Uh, بذل الله أعلم